எண்ணியது முடிதல் வேண்டும் நல்லவையே சின்னல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெரிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன்பணியை போல நன்னிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னா வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கிரகரோகரா புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். ரொம்ப அற்புதமான காலை. இந்த காலையில் இன்றைய நாள் பொழுது எனக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவா, உள்ளூர்லேருந்து வெளியூர் போய் பிஸ்னஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவா, இன்றைக்கி ஒரு முக்கியமானவரை சந்திக்க போனோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, இன்றைக்கி என்னுடைய வேலையில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கப்படுது, பெரிய பிரச்சனை இருக்குது சார், ஒன்றுமே இல்லாமல் இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு பயந்துன்னு இருக்கிறவாலும் சரி, சார் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா, எனக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டின்னு இருக்கிற வாழ்க்கும் சரி, அதே மாதிரி ஒவ்வொரு தருணத்தையும் ஒவ்வொரு நொடியை ஒவ்வொரு நிமிடத்தையும் எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இன்றைக்கி வெற்றி பெறத்துக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய தினம் எண்ணியது முடிதல் வேண்டும். முண்டாசு கவி பாரதியார் பண்ண அற்புதமான பாடல், நல்லவையே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திரல். எப்படி சூரியனை பார்த்தோன்னே இந்த பணியெல்லாம் உருகிறதோ அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் சீக்கிரம் உருகிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம், அற்புதமான வாக்கியம். இதை தினம் தினம் எப்போவுமே நான் நினைக்கிறது உண்டு. நிறையா கோயில்களுக்கு நீங்கள் வந்து சார் எங்களுக்கு இந்த கோயிலில் வந்து அர்ச்சகர் தேவை அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், வீடுகளுக்கு பூஜை புனஸ்காரங்களை பற்றி நிறைய கேட்டிருக்கேன். நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் நம்ம டீமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. சித்த ரகசிய வகுப்பு சார், நீங்கள் நல்ல காரியங்கள் பண்ணுறீங்க, எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் நல்ல காரியங்கள், அதுவும் கோயில் அர்ச்சகர்கள். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா வேதம் படித்தவா வா எப்பவுமே குரு போன்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாள், அவர்களுக்கு இன்றைக்கி நம்ம நமஸ்கரணங்களை தெரிவித்து கொண்டு யாரெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கலோ நிச்சயமாக நம்மளுடைய டீம் வந்து உங்களுக்கு உண்டான ஹெல்ப் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். அதே சமயத்தில் பார்த்துட்டேல்னா இதில் இன்னும் ஜாயின் பண்ணோம்னு நினைக்கிறா 739-739-4829, இதற்கு தொடர்பு கொள்ளலாம் 7358-409-425, இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய நாள் எப்படி இருக்குது, இன்றைய நாள் பொழுது எனக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு கேட்குற வாளுக்கு ஆன்மீக டிப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸில் நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு, மனசில் ரொம்ப தர்ம சங்கடங்கள் இருக்கும்போது யார் நாமத்தை சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷம், ரெண்டு விஷயம் எனக்கு வந்து பெரும் சக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயருடைய நாமத்தை சொல்லுங்கள், இதையும் கடந்து நான் போனோம் அப்படின்னு சொன்னால் ராமண பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள், ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா நீங்கள் ஆஞ்சநேயர் கூப்பிட்டா ஆஞ்சநேயரோட உள்ளத்தில் ராமநாமம் இருக்குது, ராமரை நீங்கள் கும்பிட்டாலே ஆஞ்சநேயர் உடனே வந்துடுவாராம். ஸோ ஆக நீங்கள் வந்து இந்த ரெண்டு நாமத்தை வந்து மனசார கண்ணை மூடி உட்காந்து ஜபித்தா போகிறோம். இந்த நொடிப்பொழுதை என் நொடிப்பொழுதாக நீங்கள் வைத்து கொள்ளும்போது, அதாவது உங்களுடைய நொடிப்பொழுதாக நீங்கள் வைத்து கொள்ளும்போது இறைவன் எப்பவுமே உங்களுக்குள்ளே இருந்துட்டுருப்பான், அவேர்னஸ் சைத்தன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 4/9/2021 ஸ்ரீபுல வருஷம் ஆவணி மாதம் 19ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இன்றைக்கி மாலை 6 மணி பின்பு ஆயில்யம். இன்றைய திதி துவாதசி. காலை 7:42 வரை பின்பு திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் உத்திராடம் தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 7:45-8:45 வரை. ராகு காலம் காலை 9:00-10:30 வரை. யமகண்ட மதியம் 1:30-3:00 வரை. இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, பக்திமயமான தினம், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நினச்ச காரியங்கள்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளுக்குன்னு இருக்கிற நம்ம இந்த கொஞ்சம் லைஃபை வந்து நம்ம ரொம்ப நல்லா வந்து வாழணும். நிறையா விஷயங்களை நாலேஜபிளாக நம்ம செய்யணும். நிறையா தொழில்கள் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். நிச்சயம் அது சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக, சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இறைவனுடைய வழிபாட்டை பற்றி சதா காலம் சிந்தனை பண்ணிட்டு இருப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி நண்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை செய்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நினச்ச காரியங்கள் நிச்சயமாக ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாத உழைப்பு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள்
சில விஷயங்களில் நீங்கள் நினைத்தது போல் ஒரு காரியம் நடக்கலைன்னா அப்பப்போ கோபம் வரும். தொழில் ரீதியான பல சிந்தனைகள் மனசில் இருக்கும், பல பேரத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கும். ஒரு காரியம் நடக்கலைன்னு ரொம்ப வருத்தப்படாதீங்க, அடுத்த முயற்சிகள் செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, யாருக்காக நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணிட்டு இருப்போம், ஆனால் நமக்குன்னு வரும்போது இன்னும் இவ்வளோ சிரமங்கள் இருக்கே அப்படின்னு யோசிப்போம். அது அப்படித்தான், அந்த சிரமங்கள் இருக்கும் பொழுது பார்த்துட்டுன்னா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துகிட்ருக்கும், ஆனால் சிரமம் ஒரு பெரிய அனுபவம்னு சொல்கிற புராணங்களில் சொல்லக்கூடிய எல்லா விதிகளும் பார்த்துட்டே அப்படின்னா இதை தான் சொல்லிகிட்டு இருக்கு. சிரமம் ஒரு அனுபவத்தை தாண்டி வரும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அனுபவத்தை தாண்டி வரத்துக்குண்டானதாக இருந்துகிட்டுருக்கும். விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். எல்லா காரியங்களையும் ரொம்ப சிரமமாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப லேசாக எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. தொழிலையாகட்டும் வேலையாகட்டும் டக்குன்னு விட்டுறாதீங்க. ஒருத்தர் சொல்கிறான்னு சொல்லி கேட்கவே கேட்காதீங்க. உங்கள் மனசுக்கு என்ன பண்ணுறதோ அதை பார்த்து செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வருமானம், தேவையான வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் பிராணிகள் வளர்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் கூடியவர். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, திறமையான நாள் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூச நட்சத்திரத்திற்கவா ஆயுள் நட்சத்திரத்திற்கவா இன்றைக்கி முக்கியமான பிரயாணங்கள் இருந்தால் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப அவசியமாக போனோம் தாராளமாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்துட்டேனா ஒவ்வொரு முடிவுகள் சொல்லும்போது ரொம்ப விசேஷகரமான முடிவாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு நன்மையாக நடக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் மனசில் வச்சிருந்தில், அதை எதிர்கால திட்டமாக வச்சிருந்தில்னா உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். இன்றைய தினத்தில் இருக்கும்போது தேவையான விஷயத்துக்கு போகணும், மற்றபடி தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். அதுவும் மத்தியான வேலைக்கு மேலே உங்களுக்கு காரியம் அனுகூல்யம் பிறக்கிறதுக்குண்டானதாக இருந்துகிட்ருக்கும். வீட்டுக்கு தேவையான, உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவேன். தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, சில விஷயங்கள்லாம் சில நேரம் நடக்கும், சில விஷயங்கள்லாம் சில நேரம் நடக்காது. எல்லோரும் என்ன மாதிரி தான் இருக்கணும், இது சரியாக பர்ஃபெக்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா உங்கள் பர்ஃபெக்ஷன் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, ஆனால் மற்றவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுடைய சூழ்நிலைகள் அதுக்கு மாறி வரும். அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம அந்த காரியத்தை கடைப்பிடிப்போம், மற்றவங்களை கடைப்பிடிக்கிறதுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் ஃபவுண்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னா ஆஃபீஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, லேண்ட்லார்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடிய ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்கணும்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அந்த காரியம் வெற்றி ஆகக்கூடியதாக இருக்கும். ஃபுட்டு சம்மந்தமாக ஏதாவது பண்ணணும் நினச்சிருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேயர்களே, நிறைய காரியங்கள் சித்தியாகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நல்ல முயற்சிகள்லாம் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வீக அனுகிரகம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எப்பவுமே பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு சில காரியங்கள்லாம் சகுனம் நிமித்தம் பார்த்து போவோம். அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வழி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். போகிற இடத்துல மதிப்பு மரியாதை கூடி வரும்போது இன்னொருத்தரை பார்த்து சே நம்மளும் தொழில் இந்த மாதிரி ஜெயித்து வரணும், நம்மளும் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. நிச்சயம் அந்த உத்வேகம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் நூறு முறை முயற்சி பண்ணதுக்கப்புறம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு சோர்வு வரும். அந்த மாதிரி இன்றைக்கி தினத்தில் ஒரு சோர்வுகள் இருக்கும், அப்புறம் பார்த்துப்போமா வேலைகளை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து இந்த காரியத்தை பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு பலன் உள்ளதாக இருந்துருக்கும். ரொம்ப பிடித்தமானவா ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அதை பற்றிய சிந்தனைகளே மனசில் இருந்திருக்கும். மனதை மட்டும் திடகாத்திரப்படுத்தி வைங்க, இது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தைரியலட்சுமி இருந்தால் போகும், நிச்சயமாக பாக்கி இருக்கக்கூடிய ஏழு லட்சுமியிலும் உங்களுக்கு சார்ந்து வரும்னு சொல்லுவாள். அதே சமயத்தில் எது செய்யலாம் எது செய்யப்படாது, சரியான விஷயமா சரியான விஷயம் இல்லையா, எனக்கு தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுக்கு நூறு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது திருவேங்கடமுடையான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றையது. விருச்சிகராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரத்துக்குனாலும் நல்ல நாள், நல்ல காரியங்கள் நடக்கணும்னா உங்களுடைய பெரும் முயற்சியும் நிச்சயம் தேவைன்னு சொல்லுவாள். அது மாதிரி முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமா நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு வருவீங்க. விடாமுயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பியூட்டிஷியனாக இருந்துட்டுருக்கவங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிளினிக் வச்சுட்டுருக்கோம், டாக்டராக இருந்துட்டுருக்கோம், ஹாஸ்பிட்டல் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கிறவங்களாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா படிச்சுட்டு இருக்கிறவா படிப்பில் பாதி தடங்கள் பெற்றவாறு திருப்பி படிப்பு தொடர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே,
ரொம்ப ஊக்கத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. அதாவது நம்ம ஜெயிக்கிறதோட நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் ஜெயிக்கணும், நிறையா விஷயத்தை சொல்லித்தரணும் அப்படின்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணணும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். அதே மாதிரி வெளியூர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் எப்படியே வச்சுட்டு இருக்க முடியாது, நிறைய இதை வந்து பெருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் பெறுவீங்க. நல்ல நல்ல முயற்சிகள் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணங்களாக மாறும். இன்றைக்கி தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பாதியில் நின்றவா திருப்பி தொடர்றதுக்குள்ளான வாய்ப்புகள். சினிமா சம்மந்தமான துறைகளில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூலியமான வாய்ப்பு உண்டு. இன்றைய தினத்துக்கு அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது பிள்ளையார் வழிபாடுங்க. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். மாரராசி என்பர்களே, யதார்த்த அலைச்சல்கள்னு சொல்லுவோம், ஒவ்வொரு காரியத்துக்காக இவ்வளோ சிரமப்படணுமா என்னப்பா அது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். சிறு சிறு முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா விட்டு கொடுத்து போகிறது தப்பே கிடையாது. சரி போட்டோம், இன்றைக்கி ஒரு நாள் போகட்டும், நாளைக்கு போட்டோம், நாளானைக்கு போட்டோம் அப்படின்னு காலத்தை தள்ளுறீங்க பார்த்தீங்களா, அது நல்லது தான். ஏன்னா உங்களுக்குள்ளேயே அந்த அக்செப்டன்ஸ்னு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா பார்த்தியா இவ்வளோ பொறுமையாக நம்மளே இருந்துட்டோம்னே ஒரு பெரிய ஆச்சரியப்படுவீங்க. இதுதான் தியானம். அப்போது இது போன்ற அமைதி தியானங்கள்லாம் நீங்கள் அனுபவித்ததுக்கப்புறம் யார் பேசுனா அது பெருசாக பெருசாக உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த தினத்தில் அதுதான் உங்களுக்கு உண்டான சிந்தனைகளாக இருந்துருக்கும். தெய்வீக காரியத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிங்க, நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களை, யதார்த்த கோபம் வர்றது ஒரு மனிதனுக்கு சாதாரணமான விஷயங்கள். ஆனால் நம்ம கொடுத்துட்டு அந்த வேலையை சரியாக பண்ணல, என்னடா அது இவ்வளோ தடவை சொல்கிறோம் திருப்பி திருப்பி அதே தப்பை பண்ணுறாளேங்கிற கோபம் வரும். ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கோபத்தின் அளவுகோல் அவங்களுக்கு தெரிஞ்சிடுறது. இவங்க இவ்வளோ தான் நம்ம மேலே கோவிச்சுப்பாங்க, இவ்வளோ தான் திட்டுவாங்க, சரி நம்ம பண்ணுறத பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இடமாற்றம். ஆளை வந்து நீங்கள் வந்து சரிவா இந்த ஒர்க்குக்காக வேறு யாராவது புதுசாக எடுப்போம். அப்போ அவங்களுக்கு அந்த பயம் என்பது இருந்துருக்கும். இந்த மாதிரி கம்பெனியில் நிறையா விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க, உங்களுடைய வேலை இடத்துல எடுத்து பண்ணுவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் பண்ணுற பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் அப்பப்போ சில பழைய விஷயங்கள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு வந்து எப்படியும் தேவை அப்படின்னு யோசிப்பீங்க. இறைவந்த ஸ்ட்ரென்த் தான் உங்களுக்கு எப்போவுமே கூட இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். குழந்தைகளை பற்றிய சிந்தனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனைவி. மீனராசி என்பர்களே, ஒரு சில நல்ல நண்பர்கள் பகைமையாக மாறுவாங்க. நல்ல பகையாக இருந்துருக்கலாம், நண்பராக மாறுவா. யாருடா இப்படி எல்லாரும் இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுறது, எப்படியோ ஒரு 5-6 மனுஷா தேவைதானே அப்படிங்கிற ஒரு யதார்த்த சிந்தனைகள் வரும். கவலையே படாதீங்க, எல்லாம் நடக்கும், எல்லாம் ஒரு நாடகம், எல்லாம் மாற்றி அமையும் அப்படிங்கிற மாதிரி காலத்தை விட்டு கொடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. பகவத்கீதையில் சொன்ன மாதிரி உங்களுடைய முயற்சிகள் விடாமுயற்சிகள் இன்புட் போட்டுட்டே இருங்க. நல்லது நடந்தது நல்லது, எதிர்மறையாக நடந்தது அதை விட நல்லது, ஏதோ ஒரு நல்லதுக்காக அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு வாங்க. தியானம், யோகா போன்ற நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் பட்ட இடத்துல படும்னு சொல்லுவா, அதிவேகத்தை குறைத்து கொள்வது நல்லது. யார்ட்டையும் வம்பு வழக்கு போக வேண்டாம். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ஆன்மீக தகவல் தாந்திரிய பிரகாசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நம்ம எல்லா விஷயங்கள்லேயும் நான் சொல்லக்கூடிய இன்றைக்கி ஆன்மீகத்தோட ரொம்ப பயனுள்ளதான சில கருத்துக்கள் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆன்மீகம்ங்கிறது ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம லைஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சில வாக்கியங்கள் நமக்கு ரொம்ப தெரிந்த வாக்கியமாக இருக்கும், ஆனால் சில நேரத்தை கடைப்பிடிக்காதமாக இருந்துகிட்டு இருப்போம். அதாவது பல விஷயங்களில் நீங்கள் யதார்த்தமாக விட்டு கொடுக்குறது, நான் எத்தனை விட்டு கொடுத்துட்டு தெரியுமா, எத்தனை விட்டு கொடுத்துட்டு தெரியுமான்னு உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்தப்பறம் நீங்கள் விட்டு கொடுப்பேன். ஆனால் மற்றவங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்தாப்பில் நான் விட்டு கொடுக்கல, என்ன நீ விட்டு கொடுத்த பெருசா அப்படின்னு நிறையா கேள்விகள்லாம் வீட்டில் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி சில கேள்விகள் வந்து ஏன் இருக்குது, ஏன் எதனால் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டு கொடுத்துட்றோம் ஆனால் அன்பு வைக்க மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த இடத்துல என்ன வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என் நிலையில் இருக்கும் பொழுது, நான் என்னுடைய நிலையில் இருந்துட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு என்ன யோசனை அப்படிங்கிறத நான் கவனிக்காத பொழுது தான் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் அதுவே அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய கவலைகள் என்னங்கிறத திருப்பி திருப்பி நான் கவனிச்சுட்டு இருந்தேனா நான் என்ன மறந்து விடுவேன் அப்படிங்கிறதும் சொல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ இது நிறையா குடும்பங்கள்லையும் நிறையா பிரச்சனைகள்லையும் இருக்கக்கூடிய வருத்தங்கள் இருக்குது. இதற்காக ரொம்ப அழகான ஒரு விஷயம், அதாவது தம்பதி ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை.
அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா குடும்ப ஒற்றுமை, இந்த குடும்ப ஒற்றுமைனா ரொம்ப அழகான ஒரு கருத்து வந்து ஒருத்தர் சொல்லும்பொழுது எனக்கு ஒரு உபன்யாசர் ரொம்ப அழகாக இந்த வார்த்தையை சொன்னார். உங்களை சுற்றி வெறும் 15 பேர் தான் இருக்காங்க, இப்போ ஒன்லி 15%, அந்த 15 பேரை நீங்கள் வந்து அன்பாக பார்த்துக்கலைன்னா எப்படி அப்படின்னு கேட்டார். 15 பேர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா அப்பா, அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு அம்மா அப்பான்னு சொல்லக்கூடியது மாமியார் மாமனார், அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சகோதர சகோதரிகள், இந்த பக்கம் அவளுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய குழந்தை அவளுடைய குழந்தை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கசின்ஸ் இல்லையா. இந்த 15 பேருக்குள்ளே நம்ம வந்து ஒரு சந்தோஷமாக இல்லைன்னா உலகத்துக்கு எப்படி நம்ம சந்தோஷமாக இருப்போம். இந்த 15 பேருக்குள்ளே நம்ம சாதங்கள் அல்லது நம்மளுடைய சாப்பாட்டை வந்து நம்ம பகிர்ந்து கொள்ளலைன்னா மற்ற வாழ்கிட்ட நீங்கள் பகிர்ந்து கொண்டோ இல்லை அன்னதானம் போட்டால் என்ன பிரயோஜனம், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதில் இந்த 15 பேர் எத்தனை வருஷம் உங்கள் கூட இருப்பாங்க அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய ஆட்கள் அவர் சொன்னால் ரொம்ப அழகாக, வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னொரு ரெண்டு பேர் சேரும்போது இன்னொரு ரெண்டு பேருக்கு நீங்கள் வந்து எக்ஸிட் பாஸ் கொடுத்துருவீங்கன்னு, அதாவது வயசானவங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த குரூப்பை விட்டு போயிடுவாங்க. அப்போது பெரியவங்க இருக்கும்போது தாங்க உங்களுக்கு பலன் வந்து தெரியும். அவங்கள வந்து நன்னா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் இருக்கிறது இந்த ரெண்டு பேர், கணவன் மனைவிங்கிற ரெண்டு பேர், ரெண்டு குழந்தைகள், இவங்களுடைய வைப்ஸ் தான் இந்த குடும்பத்தில் சக்கரம் மாதிரி ஓடின்னு இருக்கும். ஒரு வாகனத்தில் ரொம்ப முக்கியம் என்னென்னா இன்ஜின், அந்த இன்ஜின் கணவராக இருந்தால், அடுத்தது பார்த்துட்டேன்னா அந்த அந்த வாகனம், அந்த வாகனம் வந்து மனைவியாக இருந்தால் ஓட்டக்கூடிய நபர் சரியான ஒரு நபராக மாறுவார், அது வந்து தான் குழந்தைகள்னு சொல்லுவார். ஆக அந்த குடும்பங்கிற ஒரு குட் வைப்ரேஷனுக்கு யார் ரொம்ப பிரதானம் அப்படின்னா அப்பா அம்மா. இந்த அப்பா அம்மாவுடைய பாலம் தான் அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நம்மளுக்கு சங்கடங்கள் யாருக்கு இல்லை, அதே மாதிரி வருத்தங்கள் யாருக்கு இல்லை. நம்ம சாதாரண ஒரு விஷயங்கள் செய்யும் பொழுது இந்த அளவுக்கு நம்ம சங்கடப்படுறோம்னா பெரிய 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 மிகப்பெரிய தொழில் பண்ணுறவங்க எவ்வளோ சங்கடப்படணும் இல்லையா, எவ்வளோ பயம் இருக்கணும் இல்லையா. அப்போது எப்போவுமே அதை சிந்திச்சு பாருங்கள், இந்த சூழ்நிலை நல்லா வந்ததுன்னா அவங்களுடைய சூழ்நிலை நல்லா வரும். நான் வந்து ஒரு குடும்பத்தை பார்த்து அவங்க சொல்லும்போது அந்த குழந்தை சொல்கிறது, எப்படி உனக்கு குடும்பம் வேணும்னா முதல்ல எங்கள் அப்பா அம்மா மாதிரி இருக்கக்கூடாது, நல்ல ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்ன அர்த்தம், அதுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் காண்பிச்சு கொடுத்துட்றீங்க. ஸோ இதெல்லாம் மாறணும். மாறணும்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த 15 பேர்த்தை நம்ம வாழ்க்கையில் சரியாக பார்த்துட்டோம்னா எல்லா விஷயங்களும் நீங்கள் சரியாக பார்த்துக்க முடியும். நான் எல்லாத்தையும் நேர்பட செய்கிறேன், எல்லாத்தையும் சரி வர நான் பண்ணுறேன், ஆனால் அவாட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு சரியாக அமையலை. அதைத்தான் பகவான் சொல்கிறார், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத. குடும்ப ஒற்றுமைக்கு இந்த வாக்கியம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். குடும்ப ஒற்றுமைக்கு இந்த வாக்கியம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சம்பாத்தியத்துக்கு இந்த வாக்கியம் ரொம்ப ஒற்றுமையரமாக இருக்கும். பகவத்கீதையில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வெறும் அந்த வார்த்தைக்குண்டான பொருள் அல்ல, பொருளுக்கு சுற்றியிலும் வச்சுட்டு நீங்கள் வார்த்தையை தேடினீங்கன்னா அந்த வார்த்தை பலனுள்ளதாக இருக்கும். அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய சிந்தனைகளை செலுத்துவோம். யாருக்கிட்டையும் முடிந்த வரைக்கும் சங்கடங்கள், தர்ம சங்கடங்கள், சண்டைகள் எதிர்க்கு வாழக்கூடிய கொஞ்ச நாட்களில் ஆனந்தமாக இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம், நல்லபடியாக இருப்போம். பிரச்சனையை நம்மளாக தேடி இழுத்துக்க வேண்டாம், நம்மளும் போய் செய்ய வேண்டாம். நம்ம வந்து நல்ல விஷயத்தை நோக்கி இருப்போம். இத்தனை நாள் கழிஞ்சாச்சு, இன்றைய நாள் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டாமா? தினம் தினம் நீங்கள் ராசி பலன் பார்க்குறீங்க, இந்த நாளாக அது இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட இந்த வழியை நான் கடைப்பிடிக்கிறேன், பக்தி தெய்வீக தன்மையை நான் கடைப்பிடிக்கிறேன்னு இன்றைக்கி எடுத்துக்கோங்க. இன்றைய ஆன்மீக தகவல், ஆன்மீகம் என்பது ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருந்தால் வெற்றியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. இது வேலைக்கு மட்டும் கிடையாது, குடும்பத்துக்கும் அதே சமயத்தில் எல்லா விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். ஆக இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். நிறையா நண்பர்கள் அன்பர்கள் பார்த்திங்கன்னா, அதாவது கோயில் சம்மந்தமாக நிறையா அவங்களுடைய கோயில் அர்ச்சகர் தேவை, அதே மாதிரி எங்கள் வீட்டில் இந்த பூஜை புராதனமாக இந்த பூஜைகள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா, சித்த ரகசியம் வகுப்பில் நானும் கலந்துக்கணும் சார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கும் தாராளமாக 7397394829 7358409 7358409 4259 இந்த எண்ணுக்கும் தாராளமாக நீங்கள் தொடர்புகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.